ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிமார்ட் கோயம்புத்தூரில் இருக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதில் டிமார்ட் எப்பவுமே சூப்பராக இருக்குங்கன்னு எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க டிமார்ட் போகணுன்ட்டு. அதனால் நேற்றுக்கு நாங்கள் எப்படியோ போயிட்டோம். அங்கே உள்ளே போய் பார்த்தாங்க, ஃபுல் ஆஃபர்ஸ் தான். எப்படி ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்காவது, ஒரு சின்ன பொருளுக்காவது 1 ரூபாயாவது கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ளேவர் ஜூஸஸ், மில்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அங்கேயும் இங்கேயும் பாதையில் தூரத்தில் நிறுத்திட்டு இருக்கிறதுக்கு இங்கேயும் எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாங்க. எல்லாத்துக்குமே இருக்குங்க, பாஸ்மதி ரைஸு, சோப் வெரைட்டிஸு, டிஷ் வாஷ், எல்லா வெரைட்டிஸ்க்குமே வந்து நல்லாவே ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நல்லா பார்த்து நீட்டாக போய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளுக்கு எப்போ ரஷ் கம்மியாக இருக்கோ அப்போ போய் பார்த்தோன்னா நல்லாவே நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். எல்லா நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கும், இந்த மாதிரி குக்கிங் வேஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா ஆஃபர் இருக்குது. நல்லாவும் ரீசெண்டான மேக்கான ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஆஃபர்னால் சில சமயத்தில் 8 மாதத்துக்கு முன்னாடி, 10 மாதத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் ஆனதை போட்டிருப்பாங்க. இங்கே அப்படி எல்லாமே இல்லைங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொன்றும் வந்து எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் பார்த்து தான் எடுத்தோம். மேனுஃபேக்சரிங் டேட் வந்து நியர் டு அஸ் தான் இருந்தது, அதனால் பிரச்சனை இல்லை. நல்லா பேம்பர்ஸ் எல்லாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு பெருசுலாம் வாங்கிடலாம். அதே டெய்லி வேர் போடுறதுக்கு வந்து சூப்பராக இருந்ததுங்க. ட்ரெஸ்ஸு எங்கெங்கேயோ போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இங்கே வந்தோம்னா நம்ம ஃபுல் ஷாப்பிங் ஒரே இடத்துல பண்ணிடலாம். கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது. நாங்கள் போன டைம் ரஷ்ஷுங்கிறதுனால கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் நிறையா பார்த்து வச்சுருக்கங்காட்டி கச்ச கச்சன்னு இருந்ததே தவிர, நல்லா நீட்டாக போய் ஒரு நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்த்தோன்னா நல்லா சூப்பர் சூப்பராகவே எடுக்கலாம். வீட்டுக்கு வெளியே போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனா கீழே கால் கிட்டே பிடிச்ச மாதிரி இருக்குது. தூங்கும் போதெல்லாம் பேண்ட்டு மேலே போகாது. அவங்க விளையாடும் போதெல்லாம் வந்து ஃபுல் பேண்ட் போட்ட மாதிரியும் இருக்கும். இந்த ஆங்கிளிலேருந்து மேலே போகாமல் நல்லா கிரிப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க, எல்லா சைஸஸ்லையும் இருக்குது. குர்த்திஸ்லாமே நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கம்மி தான் இருந்ததுங்க, 200, 250, 300 இருந்து ரேஞ்சஸில் இருந்துச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கும் நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா செப்பல், செப்பல் இடத்துல நிற்கவே முடியலைங்க. அவங்க எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் செப்பல் வச்சுருக்காங்க தெரியுமா? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. முக்கியமாக இங்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஃபருங்கிற பேரில் ஒரே வெரைட்டி வேறு வேறு கலரில் போட்டிருப்பாங்க. இங்கே சூப்பர் ப்ராண்டடாகவும் இருந்துச்சுங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. மென்ஸ் ஷூஸும், ஸ்லிப்பரு, வாக்கிங் ஷூஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக நல்லாவே இருந்தது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் இருக்குன்ட்டு பார்த்து எடுக்கவே முடியலைங்க. அவ்வளோ கூட்டமாகவும் இருந்தது. நல்லா என்ன சொல்கிறது, அது அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்திருந்தால் நம்ம இன்னும் நல்லா பார்த்த உடனே எடுத்துருக்கலாம். இது கொஞ்சம் கஜ கஜன்னு இருந்தாங்க, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா அவங்களும் வந்து வந்து எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவ்வளோ பேருக்கு வந்து இத்தனை, அவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் எல்லாத்தையும் சூஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்குல்ல. ஒரு 5 பார்த்து ஒன்று எடுக்கிற இடத்துலையும், 500 பார்த்து ஒன்று எடுக்கிற இடத்துலையும் வித்தியாசம் இருக்குல்ல. கழிச்சு போட்டுட்டு தானே நம்ம பார்ப்போம். அதனால அதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தது. இந்த மில்கி மிஸ்டுக்கு வந்து நல்ல ஆஃபர், வெளியே விட இங்கே கம்மி ரேட்டுங்கிறதுனால அது. அதுக்கப்புறம் வேஃபர்ஸ்லாம், அந்த ஸ்டிக்ஸ், சாக்கோ ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கல்ல, அதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும்ல ஷூஸ் பார்த்தீங்களா, வாக்கிங் ஷூஸோ இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூவாக இருக்கலாம், நம்மளுக்கு இந்த நல்ல டைமில் போட்டுக்கலாம். அதே மாதிரி குக்கிங் ஐட்டம்ஸ்க்கு வந்தாங்க, கிளாஸ் ஜார்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் கம்மி ரேட்டு தான், நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், இது 4 இருக்குது, 4.99 ரூபீஸ் அந்த மாதிரி தான். நம்மளுக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். நல்லாவே தாங்கும், நல்லா ஹெவியாகவும் இருந்துச்சு. கப் அண்ட் சாசஸும் சூப்பராக இருந்தது. அந்த கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருந்தது. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிளெயின் கலர் தாங்க, ரொம்ப அழகழகான கலரில் இருந்துச்சு. வெறும் 19 ரூபீஸ் தான், பரவாயில்லையே, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக நம்ம தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். கப்ஸும், பவுலு, பிளேட்ஸு, குட்டி பவுல் ஸ்நாக்ஸுக்கு கலர் ஷேப்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ போட்ட ட்ரேஸும் இருந்துச்சுங்க, நல்லா இருக்குது. அதே மாதிரி மண்ணில் வந்து செஞ்சுட்டு அந்த கோட்டிங் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரியும் இருந்துச்சுங்க. இதுவும் 19 ரூபீஸ் தான், நல்லா இருந்தது. கிளாஸு, கப்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக போய் ஒரு தடவை நம்ம பார்க்கலாம் தான். இது வேக்கம் பண்ணுறது, அதே மாதிரி ஹீட் பண்ணுற ஃப்ளாஸ்க்கு எல்லாமே இருந்தது. கெட்டில், வாட்டர் கெட்டில் எல்லாமே இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை ஐட்டம்ஸும் நல்லாவே வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வந்து, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நல்லாவும் இருக்குது, மூவ் ஐட்டமும் இருக்குது, நல்லா கூட்டமும் வருதுங்களா. அதனால் வந்து ஈஸியாக சேலும் ஆயிடுது. கடக்கடன்னு ஒரு ஒரு பீஸ் முடிஞ்சு அடுத்தது வந்துடுது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஐட்டம்ஸ் இருக்குது தான்.
பூவெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பூவெல்லாம் நம்ம செடிக்கிட்டத்தோ சாரி சாமிக்கிட்டத்தோ இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அழகுக்காக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிச்சன் டவல்ஸ் இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்தது குவாலிட்டியாக. அதுவே நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட பிடிச்சதே ஒரு ப்ராடக்ட் வச்சு இதுலேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோங்கிறது இல்லாமல் எல்லா ரேஞ்சிலும் வச்சுருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி முடிச்சு ரெண்டு ட்ராலி மூணு ட்ராலின்லாம் தள்ளிட்டு இருந்தாங்க. நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணி நல்லா பிளான் பண்ணி ஒன் மந்த்துக்கு தேவையானது எல்லாமே வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரூபாயிலே நம்ம வச்சனாலும் அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட திங்ஸ் வாங்கினாலே நம்மளுக்கு ஓவராலாக வந்து நம்மளோட பில்லில் வந்து நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது வெளியே வாங்குறதுக்கும் இங்கே இருக்கிறதும். ஆஃபர் இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது, அதுவும் நல்லாவே இருக்குது. இப்போ எடுத்தது வந்து 139. அதனால் இருக்குது. ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பாட்டில் தாங்க, கிளாஸ் பாட்டில். அதுக்கு கவரோடு இருக்குது. எதுக்குன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டப்பு டப்புன்னு வைப்பாங்க, ஸ்க்ராட்ச் ஆகும், கீழே பாட்டம் உடையலாம். இது பாருங்களேன் நல்லா இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே பாட்டில் கிளாஸில் வந்து சீக்கிரம் அழுக்காயிரும். எங்காவது கை வச்சுட்டு அதை தொட்டோம்னா அது நல்லா அழுக்கு தெரியும். அதுக்கு இந்த மாதிரி பவுச் இருக்குது. இந்த பவுச்சில் போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இந்த மாதிரி பவுச்சில் நம்மக்கிட்ட வெறும் பாட்டில் தான் இருக்குன்னா நான் ஒரு ஐடியா எப்போவுமே பண்ணுவாங்க. நம்ம குட்டி பாப்பாங்களோட சாக்ஸ் இருக்கும் பார்த்திங்கல்ல, அது வந்து வேஸ்ட்டாக இருக்கும்ல. இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் சாக்ஸ் போடக்கூடாது, அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். நம்ம எதுக்காவது வெளியே வாங்கியிருப்போம், அந்த சாக்ஸை கூட நம்ம வீட்டில் இருக்கும் போது பாட்டிலுக்கு கீழே போட்டு வச்சுக்கலாம். ஆயில் பாட்டில்ஸ்க்கு கீழே போட்டு வச்சுக்கலாங்க. இந்த பிளேட்ஸும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குட்டி குழந்தைங்களுக்கு சட்னி ஊற்றிட்டு இட்லியோ தோசையோ வச்சுட்டாலுமே நல்லா இதாக இருக்கும். நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க, கிளாஸஸ் வச்சுருந்தாங்க, பவுல்ஸ் வச்சுருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஓவராலாக வந்து ஒரு நல்ல ரிவ்யூ தான். ரொம்ப மோசம், ரொம்ப காஸ்ட்லி, சும்மா ஆஃபருங்கிற பேரில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தான். டின்னர் செட் வந்து 1725 வந்து 1199 தராங்க. அதில் 18 பீசஸ் இருந்துச்சு, அதை நாங்கள் பார்க்கல. 18 பீசஸாக நாங்கள் செக் பண்ணலை, ஆனால் அந்த இது மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போயிட்டோங்க. பாத்திர கழுவுற ஸ்க்ரப்பர் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வடிகட்டுற பவுலு பிளாஸ்டிக், இது டிஸ்பென்சர் வந்து வைக்கிறது எல்லாமே இருந்துச்சு. இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பென்ஸ் தானே வச்சுக்கலாம், இல்லை கிச்சனில் வந்து நம்ம கரண்டி ஸ்பூன்ஸ் இந்த சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி கலர்ஃபுல்லாக வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து சோப்புக்காக நம்ம ஆணி அடிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பக்கம் வச்சுருக்கணும். இது வேக்கமில் செவுத்தில் ஒட்டுறதுங்க. செவுத்தில் வந்து இந்த இந்த பாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் எடுத்து ஒட்டிட்டோன்னா சோப்பை வந்து நம்ம வச்சுக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 times நல்லா வைக்கமில் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். நம்ம எடுத்து எடுத்து சும்மா மாற்றிட்டே இருக்கக்கூடாது. இது ட்ராலி, ட்ராலியும் நல்லா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நல்லா பர்சன்டேஜ் வந்து கம் 62% டிஸ்கவுண்ட்லாம் இருந்தது. இதுவே நல்லா, இது வீட்டுக்கு வாங்கின மேட்டு தாங்க, 35 rupees, நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து இந்த மழை காலத்தில் நம்ம காய் கட் பண்ணும் போது, இல்லைன்னா அடுப்பங்கரையில் வேலை செய்யும் போதோ, டிவி பார்த்துட்டு இருக்கும் போது, நம்ம சோஃபாவில் உட்காந்துருந்தோம்னா காலு கீழே போட்டுட்டோம்னா சில்லை செய்யாமல் இருக்கும், நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம இது பண்ணுறது ஸ்மாஷ் பண்ணுறது நல்லா இருந்துச்சுங்க. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது, நல்லா யூஸும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிடையிறதுக்கு பருப்பு கிடையிறதுக்கெல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்டு பார்த்திங்கன்னா 49 rupees. இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம காரில் உட்காரோம் தானுங்க, கீழே எப்படி இருந்தாலும் கார் மேட் இருக்கும், இது போட்டுட்டோம்னா எடுத்து கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சோன் பப்படி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்க, ரெண்டும் வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் தான். அதனால் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக ஒன்றையே நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும் கூட. அதே மாதிரி வேஃபியும் இருந்துச்சு, அதுவுமே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்துச்சு. இதில் வந்து ரெண்டு வெரைட்டி கிடையாதுங்க, ஒரே வெரைட்டி தான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதனால் எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்லா பிங்க் கலர் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுலேயே சோன் பப்படியும் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்மளுக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப மோசம் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க, ஏன் வாங்கினோங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேண்ட்ஸ் எல்லாம் குட்டி பாப்பாஸ்க்கு வாங்கணும், 29 rupees. கலர் கலராக ரெண்டு ஜுண்டி போட்டாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி, நம்ம அந்த டிஸ்கோ ரப்பர் பேண்ட்னு சொல்லுவோம்ல அந்த காலத்தில், அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.